ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு தி ரொமான்ஸ் ஆஃப் டைகர் அண்ட் ரோஸ் டிராமாவோட 4th எபிசோட் பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். சூமு ஃபிளட் பண்றதை பார்த்து தேர்ட் பிரின்சஸ், நீ இப்படி பண்ணாத, நீ என்ன ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நீங்க ராயல் ஃபேமிலி, உங்களை எப்படி ஃப்ரெண்டா நான் நினைக்க முடியும், எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாதுன்னு சூமு சொல்றான். தேர்ட் பிரின்சஸ், நீ இந்த ஜாபை ஆசைப்பட்டு சூஸ் பண்ணல, எஜுகேஷன் மினிஸ்டர் மாதிரி யாருக்கு தான் ராயல் ஃபேமிலியில பிறக்கணும்னு ஆசை இருக்காது. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் சரி பண்ணணும். நான் லின்சி கிட்ட பேசியே ஆகணும், அவ உன்னை இப்படி ட்ரீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி லின்சிய பார்க்க மியூசிக் தியேட்டருக்கு போறாங்க. அந்த டைம் பிரின்ஸும் அவனோட சர்வன்ட்டும் தேர்ட் பிரின்சஸ பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. பிரின்ஸோட சர்வன்ட் கையில ஒரு குதிரை பொம்மை இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இந்த பொம்மை தேர்ட் பிரின்சஸ்க்கு பிடிக்குமான்னு தன்னோட சர்வன்ட் கிட்ட பிரின்ஸ் கேக்குறான். சர்வன்ட்டும் கண்டிப்பா பிடிக்கும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததே குதிரையால தானன்னு சொல்றான். பிரின்ஸும் ஆமா, என்ன அவளுக்கு பிடிக்குங்கிறதால நான் எது கொடுத்தாலுமே அதுவும் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே தேர்ட் பிரின்சஸோட மேன்சனுக்கு வர்றாங்க. அங்க ஒரு சர்வன், தேர்ட் பிரின்சஸ் இங்க இல்ல, சூமு இங்க வந்திருந்தான், இப்போ தேர்ட் பிரின்சஸ் டான்ஸ் அண்ட் மியூசிக் அகாடமிக்கு போயிருக்காங்கன்னு சொல்றான். இத கேட்ட பிரின்ஸ் கோவப்படுறான். பிரின்ஸோட சர்வன், தேர்ட் பிரின்சஸ் உங்களை லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, வேற எதுக்கு அவங்க டான்ஸ் அண்ட் மியூசிக் அகாடமிக்கு போனாங்கன்னு கேக்குறான். சோ பிரின்ஸுக்கு அவனோட கோபம் இன்னும் அதிகமாகுது. அதனால தன்னோட சர்வன் கையில இருந்த குதிரைய கீழே தள்ளிவிட்டு உடச்சிடுறான். பிரின்ஸ் தன்னோட சர்வன் கிட்ட, உமன் மிஸ்பிஹேவ் பண்ணா நாம தான் அதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே தன்னோட சர்வன் கூட தியேட்டருக்கு போறான். அவங்க வர்ற டைம் லின்சி தேர்ட் பிரின்சஸ் கிட்ட க்வெஸ்சன் கேக்குறா, ஏன் சூமுவோட ஃப்ரீடமா வாங்கணும்னு நினைக்கிற, உனக்கு உன் ஹஸ்பண்ட் சரியில்லையான்னு கேக்குறா. தேர்ட் பிரின்சஸ், என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஹார்ட் டிசீஸ் தவிர நல்லாதான் இருக்கான், அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பெரிய மாஸ்டர். நான் சூமுக்கு ஃப்ரீடம் வாங்குறது அவன் கூட ஃபன் பண்றதுக்கு இல்ல, அவனுக்கு இங்க இருக்க பிடிக்கல அதான்னு சொல்றாங்க. லின்சி சூமுவ ஃப்ரீ பண்ண ரெடியாவே இல்ல. சூமுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்தாலும் அவன் போறதுக்கு அவனுக்கு பிளேஸ் கிடையாது, அவன் எங்க போனாலுமே அவனை மத்தவங்க கிண்டல் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றான். தேர்ட் பிரின்சஸ், நான் ஆல்ரெடி அவன் ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் ரெடி பண்ணிட்டேன், சோ அவனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இத கேக்குற பிரின்ஸ் தேர்ட் பிரின்சஸ் தன்னை விட்டு கொடுக்காம பேசுனதை பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். பிரின்ஸ் தன்னோட சர்வன் கிட்ட, நாம கேள்விப்பட்ட மாதிரி தேர்ட் பிரின்சஸ் முட்டாளும் இல்ல, அரோகண்டும் இல்ல, அவ சூமுக்கு கூட ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. லின்சி தேர்ட் பிரின்சஸ் கேட்டு ஒருத்தனை அகாடமில இருந்து விடமாட்டேன்னு சொன்னதால நான் அங்க உள்ளவங்களை காணாம போக பண்ண போறேன்னு சொல்றான். சர்வன் பிரின்ஸ் கிட்ட, அப்போ நாம எல்லாரையும் கொல்ல போறோமா இல்லனா அகாடமிய தீ கொளுத்த போறோமான்னு கேக்குறான். பிரின்ஸ் யோசிச்சு ஒரு பிளான் போடுறான். நெக்ஸ்ட் தன்னோட ஆக்டிங்கையும் ஸ்டார்ட் பண்றான். பிரின்ஸ் சிட்டி லார்ட் கிட்ட போய், தியேட்டர்ல உள்ள பசங்களை எல்லாம் தேர்ட் பிரின்சஸோட மேன்சனுக்கு அனுப்பி வைங்க, நான் ரொம்ப சிக்கா இருக்கேன், என்னோட ஒய்ஃப் ரொம்பவே பாவம், சோ அவளுக்கு ஃபன் வேணும், அப்போதான் அவ லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டான்னு சொல்றான். சிட்டி ஓனரும் பிரின்ஸோட ரெக்யூஸ்ட ஏத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே லின்சி தியேட்டர்ல உள்ள பாய்ஸ் எல்லாரையுமே தேர்ட் பிரின்சஸோட மேன்சன்ல வந்து விட்டுட்டு, இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு கோபமா சொல்றா. தேர்ட் பிரின்சஸ், சூமு மட்டும் போதும், மத்தவங்கள வேணும்னா நீ கூப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்றாங்க. அப்போ லின்சி சொல்றா, உன் ஹஸ்பண்ட் சிட்டி லார்ட் கிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி எல்லாரையுமே வாங்கிட்டான், சோ நீங்களே எல்லாரையும் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒருத்த உனக்காக தலை குனிஞ்சு கேட்டிருக்கான், சோ நீ வெட்கமே இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றா. இத கேக்குற தேர்ட் பிரின்சஸ், நீ இப்படியா எங்க அம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வச்சு பிரின்ஸ டீஸ் பண்றாங்க. அதனால பிரின்ஸ் எதுவுமே ஆன்சர் பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். இப்போ தேர்ட் பிரின்சஸ் இவ்வளவு பசங்களுக்கான செலவை மேன்சன்ல நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு திங்க் பண்றாங்க. அப்போ செகண்ட் பிரின்சஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. சிட்டில தன்னோட உயிர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா செகண்ட் பிரின்சஸ் தான் சிட்டி லார்ட்னு. அப்போ அங்க ஒரு சர்வன்ட் வந்து ரிப்போர்ட் பண்றான். செகண்ட் பிரின்சஸ் அங்க உள்ள மியூசிசியன்ஸ் எல்லாரையும் தன்னோட மேன்சன்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லா மியூசிசியன்ஸும் செகண்ட் பிரின்சஸோட மேன்சன்ல தான் இருக்காங்கன்னு சொல்றான்.
சிட்டிலா தான் எழுதிக்கிட்டு இருந்த பிரஷ்ஷை கீழே போட்டுட்டு வர வர செகண்ட் பிரின்சஸ் சரியில்லை, நான் அவளுக்கு இவ்வளோ பண்ணியும் வேஸ்ட் தான், இனி டெய்லி டான்ஸ் அகாடமி பசங்க கூட இருந்து தன்னோட டைமை வேஸ்ட் பண்ண போறான்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சர்வன் தேர்ட் பிரின்சஸும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றாங்கன்னு சொல்றான். இங்க பிரின்ஸோட சர்வன் பிரின்ஸ் கிட்ட மியூசிசியன்ஸ் எல்லாரையும் செகண்ட் பிரின்சஸோட மேன்சனுக்கு அனுப்புனீங்க, எல்லாரும் உங்க ஒய்ஃப குட்னு சொல்றதுக்கான கேக்குறான் பிரின்ஸ். அதுக்கு நம்மளோட ஸ்பை ஒருத்தன் அவங்களுக்குள்ள இருக்கான், அதான் லிஞ்சி கிட்ட இருந்து வாங்கி தேர்ட் பிரின்சஸ்க்கு கொடுத்தா எப்படியும் செகண்ட் பிரின்சஸ் கிட்ட தான் எல்லாரும் போவாங்கன்னு தெரியும். சோ இப்ப செகண்ட் பிரின்சஸ் கிட்ட நம்ம ஸ்பை ஒருத்தன் இருக்கான்னு சொல்றான். பிரின்ஸோட சர்வன் மறுபடியும், நீங்க சூமுவை தவிர எல்லாரையுமே செகண்ட் பிரின்சஸ்க்கு கொடுத்துட்டீங்க, ஸோ தேர்ட் பிரின்சஸ் உங்ககிட்ட தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், தேர்ட் பிரின்சஸ் நிறைய மணி செலவு செஞ்சு சைனீஸ் பியானோ ஒன்று உங்களுக்காக வாங்கியிருக்காங்கன்னு சொல்றான். இதை கேட்ட பிரின்ஸும் சந்தோஷப்பட்டு அதை நம்ம கிட்ட வந்து தர்றப்போ சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி நாம ஆக்ட் பண்ணணும், அப்போதான் அவ சந்தோஷப்படுவா, எனக்கு பியானோ வாசிக்க தெரியாதுன்னு அவகிட்ட சொல்லிடாதுன்னு சொல்றான். இப்போ தேர்ட் பிரின்சஸும் அவங்க சர்வன்ட்டும் வர்றாங்க. சர்வன் ஒரு பெரிய கண்டெய்னரை தூக்கிக்கிட்டு வர்றான், ஆனா அவங்க ராங் டைரக்ஷன்ல போறாங்க. பிரின்ஸோட சர்வன்ட் அவங்கள கூப்பிட்டு பிரின்ஸ் இங்கதான் நிக்கிறாருன்னு சொல்றான். அப்போ பிரின்ஸும் அவளோட அட்டென்ஷனுக்காக இருமுறான். இதை பாக்குற தேர்ட் பிரின்சஸ் பிரின்ஸை பார்த்து, நீ வெளியே நிக்காத, நீ வீக்கா இருக்கிறதால உனக்கு கோல்டு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மினிஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. பிரசன்ட் யாருக்குன்னா மினிஸ்டருக்கு தான். பிரின்ஸ் தன்னோட சர்வன் கிட்ட, உனக்கு யார் சொன்னது அந்த பியானோ எனக்கு தான்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான். சர்வன் பிரின்ஸ் கிட்ட சாரி கேட்டு என்னோட தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்றான். இங்க தேர்ட் பிரின்சஸ் பியானோவை மினிஸ்டருக்கு கொடுத்துட்டு, உனக்கு பிடிச்சத பண்ணு, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு திங்க் பண்ணாத, எனக்கு தெரியும் பியானோ வாசிக்க உனக்கு பிடிக்கும்னு, மத்தவங்க சீப்பா நினைப்பாங்கன்னு தான் நீ பிளே பண்ண மாட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், மத்தவங்களை பத்தி திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காதுன்னு சொல்லி மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்றாங்க. சூமுவும் அப்படிதான், அவனுக்கு தன்னோட ஒர்க் பிடிக்கல இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை பண்ணுனான், நீயும் அப்படிதான் இருக்கன்னு சொல்லி சூமுவையும் மினிஸ்டர் வீட்டுல ஒப்படைச்சிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல பியானோ பிளே பண்ற சவுண்ட் கேக்குது. சோ இங்க தேர்ட் பிரின்சஸ் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க வர்ற லின்ஷி, நீ மினிஸ்டரை ஃபோர்ஸ் பண்ணி பியானோ வாசிக்க வச்சிட்டேன்னு சொல்லி கோபத்துல தன்னோட ரோப்பால தேர்ட் பிரின்சஸ் அடிக்கிறா. அதனால தேர்ட் பிரின்சஸ் ஒரு தூண்ல இடிச்சு அவங்க கையில சுளுக்க பிடிச்சிடுது, அவங்க போன் டிஸ்லொகேட் ஆகிடுது. தேர்ட் பிரின்சஸ் தன்னோட மேன்சனுக்கு வந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்க்கு கொஞ்சம் மெடிசின்ல நாலேஜ் உண்டு, இதை சரி பண்றப்ப கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்குற தேர்ட் பிரின்சஸோட சர்வன்ட், எங்க பிரின்சஸ் பெயினுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்றான். ஆனா பிரின்ஸுக்கு பார்த்தாலே தெரியுது தன்னோட ஒய்ஃபுக்கு பயமா இருக்கு, வெளியே மற்றவங்க கிட்ட காட்டிக்காம நடிக்கிறான்னு. ஸோ பிரின்ஸ் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு தேர்ட் பிரின்சஸோட கவனத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவளோட கையை சரி பண்ணி விடுறான். லேட்டர் பிரின்ஸ் தன்னோட கையில ஆரஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கான், தன்னோட ஒய்ஃபா அதை நினைச்சுக்கிட்டே லைட்டா அதை அடிக்கிறான், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு அது கூடவும் பேசுறான். அப்போ அவனோட சர்வன்ட் வந்து ஒரு ஸ்பை சொன்ன நியூஸை அப்டேட் பண்றான், செகண்ட் பிரின்சஸ் சிட்டிலாடோட ஓன் டாக்டர் கிடையாதுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டாக்டரால நடக்க முடியாது, செகண்ட் டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் இல்லைன்னா நெக்ஸ்ட் சிட்டி லாடா தேர்ட் பிரின்சஸை தான் வைப்பாங்க, தேர்ட் பிரின்சஸ்க்கு நாம பாய்சன் வச்சிடுவோம், அவங்களை காப்பாத்த கண்டிப்பா சிட்டிலா டிராகன் போனை எடுப்பாங்க, அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நாம அதை எடுத்துடலாம்னு ஐடியா சொல்றான். இதை கேட்குற பிரின்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகுறான், ஏன்னா அந்த டிராகன் போனை வச்சு ஒருத்தரை தான் காப்பாத்த முடியும், டிராகன் போன் எங்க இருக்குதுன்னு பிரின்ஸுக்கு தெரியாததால இப்படி ஒரு ஐடியாவை சர்வன் சொல்றான். ஆனா இதனால தேர்ட் பிரின்சஸ் செத்து போயிடுவாங்க, சோ எனக்கு திங்க் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்னு பிரின்ஸ் சொல்லிடுறான். பிரின்ஸ் இப்போ தேர்ட் பிரின்சஸோட மேன்சனுக்கு போறான். அங்க தேர்ட் பிரின்சஸ் மினிஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பிரின்ஸ் பாக்குறத தேர்ட் பிரின்சஸோட சர்வன் பார்த்து பிரின்சஸ் கிட்ட, பிரின்ஸ் கொஞ்சம் ஜலசா ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட தேர்ட் பிரின்சஸ், பிரின்ஸ அவனோட வீட்டுல இருக்கிற மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்க வைக்கணும், இல்லைன்னா தன்னை கொன்னுடுவான்னு நினைக்கிறாங்க. ஸோ பிரின்ஸ்க்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி
அவனுக்காக கிஃப்ட் வாங்க மார்க்கெட்டுக்கு போகலாம்னு சொல்றாங்க. மார்க்கெட்டுக்கு போனா அங்க தேர்ட் பிரின்சஸ் வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னு சர்வன் கிட்ட கேட்காங்க. அப்போதான் சர்வன் சொல்றான், நீங்க கடையில திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க, ஆனா எப்பவும் காசே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றான். பிரின்சஸ் இப்ப நான் காசு வச்சிருக்கேன்னு சொன்னதும் மறுபடியும் எல்லாரும் தேர்ட் பிரின்சஸ கடைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சர்வன்ட் ஒரு ஐடியா கொடுக்கறான், கான்கோ சிட்டில உள்ள உமன்ஸ் எல்லாம் மென்ஸுக்கு ஷூவும் சாக்ஸும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றான். தேர்ட் பிரின்சஸும் அதனால பிரின்ஸுக்கு ஷூ பண்ணலாம்னு நினைச்சு அந்த கடைக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்ஸோட ரூம்க்கு போய் அவனோட ஷூ சைஸ எடுக்கிறாங்க. அப்போ பிரின்ஸ் ரூம்குள்ள வர்றான். தேர்ட் பிரின்சஸ் பிரின்ஸோட கண்ணை மூட சொல்லி அவனோட நெக்கை மெஷர் பண்றாங்க. அவனோட செஸ்டையும் ஹக் பண்ணி மெஷர் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இங்க பிரின்ஸ் ஏன் நம்மள ஹக் பண்ணிட்டு ஓடுறான்னு தெரியாம முழிக்கிறான். ஈவினிங் பிரின்ஸ் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ தேர்ட் பிரின்சஸோட மேன்சன் பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கிறத பாக்குறான். அது பக்கத்துல நிறைய டேஸ்டி ஃபுட்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஓபன் மீ அப்படின்னு எழுதியும் இருக்கு. அத பாக்குற பிரின்ஸ் அந்த பாக்ஸ ஓபன் பண்ணுறான். அதுல இவனோட ஷூ சைஸ்ல ஷூவும் கிளாத்தும் இருக்கு. பிரின்ஸ் இப்போ தேர்ட் பிரின்சஸ் ஏன் தன்னை ஹக் பண்ணனான்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ தேர்ட் பிரின்சஸ் அங்க வந்து பிரின்ஸ் கிட்ட ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்றாங்க. என்னோட பர்த்டே எப்படி உனக்கு தெரியும்னு பிரின்ஸ் கேக்குறான். ஸ்டோரி ரைட்டரே நம்ம தேர்ட் பிரின்சஸ் தானே. சோ தேர்ட் பிரின்சஸ், எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். உன்னோட ஹைட், உன்னோட வெயிட், உனக்கு பிடிச்ச கலர், உனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கிட்ட நீ ரொம்ப தைரியமாயிரு, கண்டிப்பா ஒரு நாள் ஒருத்தர் உன்னை கியூர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. தேர்ட் பிரின்சஸும் பிரின்ஸும் இப்ப சாப்பிட்டுட்டு வைன் குடிக்கிறாங்க. தேர்ட் பிரின்சஸ் அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நான் உன்னை கியூர் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டே மயங்கி பிரின்ஸ் மேல சாஞ்சிடுறாங்க. இப்ப பிரின்ஸ் திங்க் பண்றான், எனக்கு ஆல்ரெடி டிசீஸை எப்படி சரி பண்றதுன்னு தெரியும், ஆனா அந்த மெத்தடை யூஸ் பண்ணதான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி திங்க் பண்றதோட இந்த ஃபோர்த் எபிசோடு முடியுது. பிரின்ஸ் தன்னோட டிசீஸை எப்படி கியூர் பண்ண போறான், தேர்ட் பிரின்சஸ்க்கு பாய்சன் வச்சிடுவானான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.